உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மே மாத பலன்கள். அப்ப இந்த மே மாத பலன்களாகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இப்ப இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த மே மாசத்துல மேச ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, மேசத்தில் சூரிய பகவான், அதாவது ஏப்ரல் மாதம் சாரி மே மாதம் 14ஆம் தேதி அந்த சூரிய பகவான் வர்றாங்க. அப்புறம் சுக்க குரு பகவான் ஆகப்பட்டது ரிஷபத்தில் மே மாதம் 1ஆம் தேதியே வந்துடுறாங்க. அந்த சுக்கரனோ அந்த குரு பகவானோடு சுக்கரனும் இருக்கிறாங்க. மே மாதம் 19ஆம் தேதி அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ரிஷபத்துக்கு வர்றாங்க. கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான். இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகளை பற்றி மேச ராசிக்காரங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த மாதமும் உங்களுக்கு இந்த கிரக அடைவுகள் ரொம்ப ஃபேவராக இருக்குது, ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, தொழில், பிஸ்னஸ், வேலை, இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அப்போ அந்த வேலையாக இருந்தாலும் அது அப்படியே போயிட்டே இருக்கும், அந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அப்படியே ரன்னிங் நல்லா இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கலாம். நீங்கள் வந்து பார்க்க போனால் உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மேச ராசிக்கு சூரியன் வந்து உச்சமாகறாங்க. அப்போ அந்த உச்சமாகக்கூடிய அந்த காலகட்டமாகப்பட்டது மே மாதம் 14ஆம் தேதி. அப்போ அந்த மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து அந்த 16 நாட்கள் ஆகப்பட்டது சூரியன் மேசத்தில் இருப்பார். அப்போ அந்த சூரியன் ஆகப்பட்டது மேசத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகப்பட்டது உச்ச பலம் வாங்கி இருக்கும். அப்போ அந்த மேச ராசிக்காரங்கள் வந்து அவங்க அவங்களுடைய திரேகம், அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய செயல்கள் எல்லாமே ரொம்பவே கம்பீரமாக இருக்கும். அதற்கு முன்னாண்ட நம்ம இதை செஞ்சா நம்ம நல்லா இருப்போம், இதை நம்ம செஞ்சு சக்சஸ் பண்ணிருவோம், இதனால நம்மளுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிற போல்ட்டா ஒரு விஷயத்துல இறங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகப்பட்டது உருவாயிரும். இது போக உங்களுக்கு 2ஆம் இடத்துல அந்த குரு இருப்பது, தனஸ்தானத்தில் குரு இருக்கிறாங்க. அப்போ அந்த குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனும் குருவும் உங்களுக்கு வந்து பார்க்கணும் நல்ல சப்போர்ட்டான இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்போ அது போக பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் இடத்து அதிபதி சுக்கர பகவான், 19ஆம் தேதி அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு வர்றாங்க. அப்போ இந்த ஆட்சி பலத்தோடு வரும்போது அந்த சுக்கர பகவான் குரு பகவானும் இணைஞ்சிருக்கிறாங்க. இது முக்கியமான யோகம், ஒரு அற்புதமான யோகம்னு சொல்லலாம். அப்போ அந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் இணைஞ்சு தனஸ்தானத்தில் தனாதிபதியும் ஆட்சியாக இருந்து அந்த ஆட்சி பெற்ற கிரகத்தோடு குரு இணைவது மிகப்பெரிய யோகம். அப்போ இதனால் ஃபைனான்ஸ் நல்லா இருக்கும், பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கும். அப்போ அந்த பணத்துக்கு நாம் எதிர்பார்த்து நாம் சில விஷயங்கள் நாம் செய்கிறோம்னா அந்த விஷயங்கள் நம்மளுக்கு திருப்தியாக அமையும். இப்போ பணத்தை நம்பி தான் வாழ்க்கையே போயிட்டுருக்குது. அப்போ அந்த பணத்தை சம்பாரித்து இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது நடக்கும். அப்போ தனாதிபதி உங்களுக்கு ஆட்சி, அப்போ அந்த ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், போட்ட திட்டங்கள், நினைத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும். இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார் குருடைய வீட்டில். அப்போ அந்த செவ்வாய் அந்த 12ஆம் இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சில விதமான குழப்பங்கள் உருவாகும். அது மூலம் இந்த ராகுமே இந்த செவ்வாய் கூட சேர்ந்துருக்கிறாங்க.
இப்போ இந்த ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு சில குழப்பங்கள் உருவாகும், சில டென்ஷன் உருவாகும். அந்த குழப்பத்தை நம்ம நிதானப்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 12 இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து சில விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, பூமி சம்மந்தப்பட்ட இடம், வீடு சம்மந்தப்பட்டது, காடு தோட்டம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினால் ரெட்டை லாபம் சம்பாதிக்கலாம். அப்போ அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ராகு பகவான் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பாரு. அந்த குழப்பத்தை கொடுத்தாலும் நம்ம தெளிவான முடிவெடுத்து, அந்த குருவால் சுக்கரனால் தெளிவான முடிவெடுத்து நம்ம நல்ல பொசிஷனுக்கு வந்துடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சனி பகவானும் உங்கள் ராசிக்கு 11 இடத்துல இருக்கிறாங்க. அவர் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறாரு. அப்போ அவருக்கும் உங்களுக்கு தொழில் ரூபத்தில் எந்த தடையும் இல்லாமல், எந்த தடையும் கொடுக்காமல் நல்லா இருக்கிறாரு. இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 3 இடத்து அதிபதி புதன் பகவான், 6 இடத்து அதிபதி புதன் பகவான். அப்போ அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து குருவுடைய வீட்டில் மேனத்தில் நீச்சம். அப்போ அந்த நீச்சம் ஆகக்கூடிய அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது 10 உங்களுடைய ராசிக்கு வருவார். அப்போ அந்த 9 வரைக்குமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஞாபக மறதி ஏற்படும். அது போக அவங்க எஜுகேஷனில் கொஞ்சம் அவங்க எக்ஸாம் எழுதுறதுலையோ, இல்லை வந்து ஒரு கோர்ஸ் சம்மந்தப்பட்டது படிக்கிறதுலையோ, இல்லை வந்து ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுலையோ, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறதுலையோ, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் குழப்பங்கள் உருவாகும், கொஞ்சம் தடைகள் வரும். இதே அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் புதன் ஆட்சியாக இருக்கிறாங்க, இல்லை உச்சமாக இருக்கிறாங்க, இல்லை நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, இப்படி இருந்துட்டு அந்த புதன் தசையோ புதன் புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா இது நல்லா இருக்கும். அதனால தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்படி இந்த ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த கிரகங்களாகப்பட்டது கொஞ்சம் சாதகமாக இருக்குதுன்னா உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை. அதனால தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. இப்போ நாம் சொல்கிறது கோல்சார பலன், இது வந்து ஒரு 30% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மீதி 70% ஆகப்பட்டது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய அந்த அனுகிரகங்கள் தான் உங்களுக்கு ப்ரெசண்ட்டாக உங்களுக்கு பலிக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சனியுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது, கேது பகவானுடைய அனுகிரகமும் நல்லா இருக்குது. அந்த கேது 6 இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தோஷத்தையும் கொடுக்காமல் உங்களுக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கும், எந்த குழப்பமும் இல்லை. அப்போ அதே சமயத்தில் நீங்கள் வெளிநாடு போவதோ, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும், வெளிநாட்டில் வந்து பார்க்க போனால் இப்போ ஒரு PR வாங்கும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கும், இப்போ வந்து 10 இங்கே வெளிநாட்டில் இருந்தாங்க அதுக்கப்புறமா அப்படி அந்த நாட்டு சிட்டிசன் ஆகும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த பீரியடில் முயற்சி பண்ணலாம். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும், குறையில்லாமல் இருக்கும். அப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் ஆகப்பட்டது எனக்கு இன்னுமே வேலை கிடைக்கல, எனக்கு இன்னுமே கல்யாணம் ஆகலை, எனக்கு இன்னுமே வந்து பார்க்க போன நல்ல நிலைமைக்கு நான் வரல, என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டுருக்கிறேன், நான் இருக்கிறத விட சாகிறதே மேல், இப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பார்த்து என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது போக இந்த மேஷராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் அப்படின்னு எடுத்துட்டா 2 இடத்துல குரு இருக்கிறதுனால தாராளமாக திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் பண்ணலாம். அப்போ அந்த திருமணத்துலேயுமே இப்போ வந்து நீங்கள் ஒருத்தர் விரும்புகிறீங்க, அவங்க சைடில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் சமாதானத்துக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அப்போ நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.